வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு ஜாக்பாட் பரிசு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எப்படி என்ற செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன்ஸ் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம தவறானது எல்லோருக்கும் போயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வாய்ப்பு உள்ளது. இது சுமார் 10% வரை இந்த ஆண்டிலேயே பொறியியல் மற்றும் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக உள்ளது நண்பர்களே. இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டு ஆசிரியர் நியமனத்திற்காக காத்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக நல்ல நற்செய்தியாக அமையும். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பள்ளியை தேடி வருவார்கள் நண்பர்களே. அதனால் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு பள்ளிகளில். இந்த முழு செய்திகளையும் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. வெற்றி நிச்சயம். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கிவிட்ட நிலையில், இதில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்றிருக்கிறீர்களா என்ற கேள்வி இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அரசு பள்ளிகளில் பயின்றோருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வாய்ப்பிருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகின்றன. தொழிற்படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் சேருகின்றனர் என்பது பற்றி ஆராய அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் குழு முதலமைச்சரிடம் அறிக்கையை ஒப்படைத்துள்ளது. இதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் உள்ஒதுக்கீடு சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விரைவில் இவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.